மோஸ்ட்லி கான்செப்ட் பார்த்துட்ருக்கோம். என்ட்ரி மோஸ்ட்லி கான்செப்ட் படி எக்ஸ்ரேவை பயன்படுத்தி அட்டாமிக் நம்பரை பேஸ் பண்ணி இன்க்ரீஸிங் ஆர்டரில் ஸோ பீரியாடிக் டேபிளை அரேஞ்ச் பண்ணார். அதன்படி பார்க்கும்போது பொதுவாக ஹை எனர்ஜி உள்ள எலக்ட்ரானை டிஃப்ரெண்ட் எலிமெண்ட்டோட பம்பார்ட்மெண்ட் பண்ணி அதோட எமிட்டட் வேல்யூ எக்ஸ்ரே வேல்யூவை மெஷர் பண்ணி அதனுடைய ஃப்ரீக்குவன்சியை ஒரு கிராஃப் வரைஞ்சார். அந்த கிராஃபில் கிடைச்ச வேல்யூ படி ஸோ இன்க்ரீஸிங் ஆர்டரில் அட்டாமிக் நம்பரை முறைப்படுத்துகிற முறையை இவர் தான் ஃபஸ்ட்டு அரேஞ்ச் பண்ணார். ஸோ அதன்படி பாருங்கள், ரூட் ஆஃப் நியூ ஈக்குவல் டு ஏ இன்ட்டு இசட் மைனஸ் பி. ஸோ இசட்ன்றது அட்டாமிக் நம்பர், அட்டாமிக் நம்பரை பேஸ் பண்ணி தான் இன்க்ரீஸிங் ஆர்டர் இது அமைஞ்சிருக்கு, அதனுடைய எக்ஸ்ரே வேல்யூ கிடைக்குதுன்றதை சொல்லியிருக்காரு. ஸோ அந்த கான்செப்ட் தான் மேம்படுத்தி சொல்லியிருக்காரு. தி பிளாட்டட் ஆஃப் ரூட் ஆஃப் நியூ அகைன்ஸ்ட் இசட் கிவ்ஸ் த ஸ்ட்ரைட் லைன். யூஸிங் திஸ் ரிலேஷன்ஷிப் வி கேன் டிட்டர்மின் த அட்டாமிக் நம்பர் ஆஃப் அன் அன்னோன் நியூ எலமெண்ட் ஃப்ரம் த ஃப்ரீக்குவன்சி ஆஃப் எக்ஸ்ரே எமிட்டட். பொதுவாக ஒரு ஸ்ட்ரைட் லைன் கிடைக்கிது இந்த கிராஃபில். இப்படி கிடைக்கும்போது தெரியாது அல்லது நியூ எலமெண்ட்டினுடைய அட்டாமிக் நம்பர்னுடைய வேல்யூவை அந்த ஸ்ட்ரைட் லைனில் ஒரு பகுதியில் நம்ம ஃபிட் பண்ணும்போது நியூ எலமெண்ட்டுடைய ஃப்ரீக்குவன்சி வேல்யூ கிடைக்கிது, அதை பயன்படுத்தி நம்ம அட்டாமிக் நம்பரை கண்டுபிடிக்க முடியும். இதுதான் முதல் முதல்ல பீரியாடிக் டேபிளுக்கு உண்டான ஃபஸ்ட் ஸ்டெப்ஸாக நம்ம கன்சிடர் பண்ணுறோம். பேஸ்ட் ஆன் இஸ் ஒர்க் த மாடர்ன் பீரியாடிக் லா வாஸ் டெவலப்டு விச் ஸ்டேட் தட் தி ஃபிசிக்கல் அண்டு கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் எலமெண்ட் ஆர் பீரியாடிக் ஃபங்க்ஷன் தேர் அட்டாமிக் நம்பர். ஸோ அட்டாமிக் நம்பரை பேஸ் பண்ணி தான் ஃபிசிக்கல் அண்டு கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ப்ரெசண்ட்டாக இருக்குன்றத இந்த மூலமா தெரிஞ்சுக்கலாம். இதை வந்து பீரியாடிக் லா அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. பேஸ்ட் ஆன் திஸ் லா த எலமெண்ட்ஸ் வேர் அரேஞ்ச்டு ஆர்டர் ஆஃப் இன்க்ரீஸிங் அட்டாமிக் நம்பர். திஸ் மோட் ஆஃப் அரேஞ்ச்மெண்ட் ரிவல்ஸ் அண்ட் இம்பார்ட்டன்ட் ட்ரூத் தட் த எலமெண்ட் வித் சிமிலர் ப்ராப்பர்ட்டிஸ் ரெக்கர் ஆஃப்டர் ரெகுலர் இன்டர்வெல்ஸ். தி ரெப்டேஷன் ஆஃப் ஃபிசிக்கல் அண்ட் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் அட் ரெகுலர் இன்டர்வெல்ஸ் கால்டு பீரியாடிக் லா. மாடர்ன் பீரியாடிக் டேபிள் தட் மீன்ஸ் ஃபிசிக்கல் அண்ட் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் த எலமெண்ட்ஸ் ஆர் கார்லேட்டட் டு த அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் எலக்ட்ரான் இன் த அவுட்டர் மோஸ்ட் செல். ஸோ மோஸ்ட்லினுடைய கான்செப்டை பேஸ் பண்ணி தான் மாடர்ன் பீரியாடிக் தான் அமைஞ்சிருக்கு. இதன்படி ஃபிசிக்கல் அண்டு கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் பொறுத்த வரைக்கும் அதனுடைய அட்டாமிக் நம்பர் இன்க்ரீஸிங் ஆர்டர் தான் அமைஞ்சிருக்கு. அதையும் அவுட்டர் மோஸ்ட் எலக்ட்ரான் சேமாக இருக்கிற ஆட்டத்துக்கு சேமான ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும். டிஃப்ரெண்ட் எலமெண்ட்ஸ் ஹேவிங் சிமிலர் அவுட்டர் செல் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ப்ராசஸ் சிமிலர் ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ அவுட்டர் செல் எவ்வளோ எலக்ட்ரான் இருக்கோ அந்த எலக்ட்ரான் பெற்றிருக்கிற சேம் அவுட்டர் செல் எலக்ட்ரான் உள்ள டிஃப்ரெண்ட் எலிமெண்ட்டுக்கு சேமான ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குன்றதை அவர் முன்மொழிஞ்சார். அதுதான் வந்து இங்கே சொல்லியிருக்காங்க. இந்த எலமெண்ட்ஸ் ஹேவிங் ஒன் எலக்ட்ரான் இந்த வேலன்ஸ் செல் எஸ் ஆர்பிட்டால் பொசஸ் த சிமிலர் ஃபிசிக்கல் அண்ட் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். திஸ் எலமெண்ட் ஆர் குரூப்டு டுகெதர் மாடர்ன் பீரியாடிக் டேபிள் ஃபஸ்ட் குரூப் எலமெண்ட். ஸோ அவுட்ரு எலக்ட்ரான் சேமாக இருந்துச்சுன்னா அந்த எலமெண்ட் எல்லாமே சேம் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும், சிமிலர் ப்ராப்பர்ட்டிஸ் பெற்றிருக்கும். இதை வந்து ஃபஸ்ட் குரூப்பாக நம்ம கன்சிடர் பண்ணுறோம் ஃபஸ்ட் எலமெண்ட்டுக்கு. ஸோ இது கான்செப்டை எக்ஸாம்பிளோடு பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். பாருங்கள், ஃபஸ்ட் குரூப் லித்தியம் சோடியம் பொட்டாசியம் ருபீடியம் சீசியம் ஃப்ரான்சியம் இவருடைய அவுட்டர் மோஸ்ட் எலக்ட்ரான் கான்ஃபிகரேஷன் பார்க்குறோம். எல்லாமே பார்த்தீங்கன்னா எஸ் ஒன் பெற்றிருக்கு. செகண்ட் ஆர்பிட்டாவில் எஸ் ஒன் லித்தியத்துக்கும், தேர்ட் ஆர்பிட்டால் எஸ் ஒன் சோடியத்துக்கும், ஃபோர்த் ஆர்பிட்டால் எஸ் ஒன் பொட்டாசியத்துக்கும், ஃபிஃப்த் ஆர்பிட்டால் எஸ் ஒன் ரூபிடித்துக்கும், சிக்ஸ்த் ஆர்பிட்டால் சிசியத்துக்கும் இடம்பெற்றிருக்கு. அதே போல் ஃப்ரான்சியத்துக்கு செவன் எஸ் ஆர்பிட்டால் ஒன். ஸோ எல்லாமே பார்த்திங்கன்னா அவுட்டர் ஆர்பிட்டால் பொறுத்த வரைக்கும் எஸ் ஒன் பெற்றிருக்கிறதுனால இவைகளுடைய ப்ராப்பர்ட்டிஸ் சேமாக இருக்கும். அதுதான் வந்து குரூப் ஒன்ற இடத்துல இடம்பெற்றிருக்கு. இதே போல் எஸ் ஒன் போல் எஸ் ஒன் எஸ் டூ P1, P2, P3, P6 போல் இங்கே அரேஞ்ச்மெண்ட் பண்ணலாம். ஸோ அவுட்டர் ஆர்பிட்டால் எலக்ட்ரான் இருக்கிற தன்மையை பொறுத்து அவைகள் சேம் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும். அதன்படி பார்க்கும்போது மாடர்ன் பீரியாடிக் டேபிளில் 18 வெர்டிகல் காலம்ஸும் 7 ஹரிசாண்டல் ரோஸும் ப்ரெசென்ட் ஆகிருக்கு.
the vertical columns called groups no horizontal rows நம்ம period no நம்ம இத ஏற்கனவே நம்ம 10th ல இருந்து படிச்சிட்டு இருக்கோம் groups are numbered 1 to 18 accordance with IUPAC name இவங்களும் சில வகைப்படுத்தி இருக்காங்க ஓல்ட் கான்செப்ட் படி பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அண்ட் 7th வரைக்கும் A அதே போல ஃபர்ஸ்ட் அண்ட் 7th வரைக்கும் B no லாஸ்ட் 8th ஏபி பிரிக்காதவும் மொத்தம் 8 குரூப்பாக எப்பவுமே ஓல்டு கான்செப்ட் இருந்தது நியூ கான்செப்ட் படி 18 குரூப் இருக்குன்றதை சொல்லியிருக்காங்க ஈச் பீரியட் ஸ்டார்ட் வித் த எலமெண்ட் ஹேவிங் ஜென்ரல் அவுட்டர் எலக்ட்ரான் NS1 தொடங்கி NP6 வரைக்கும் NS2 தொடங்கி தொடர்ந்து அடுத்து NP6 வரைக்கும் முடிக்க தான் அமைஞ்சு நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி NS1 NS2 ஸோ NS1ன்றது பொதுவாக S1 எஸ் பிளாக் எலமெண்ட்டில் ஃபஸ்ட் இருக்குது அல்கலி மெட்டல்ஸ் சொல்லுவோம் அடுத்து வருது அல்கலி எட் மெட்டல்ஸ் NS2 தென் பி பிளாக் எலமெண்ட்டில் NP1 to NP6 வரைக்கும் இருக்கும் அதான் கொடுத்துருக்காங்க ஸோ என்னன்றது கரஸ்பாண்டிங் த பீரியட் நம்பர் ஸோ இது வந்து பிரின்சிபல் குவாண்டம் நம்பர்னு சொல்லுவோம் அது வந்து ஆர்பிட்டால்ஸ் வேல்யூ த ஆஃப் ஆ பிரின்சிபல் அண்ட் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஆஃப் ஆட்டம்ஸ் ப்ரொவைட் ஏ தியரட்டிக்கல் ஃபவுண்டேஷன் ஆஃப் த மாடர்ன் பீரியாடிக் டேபிள் ஸோ ஆஃபர் ரூல் படி இன்க்ரீஸிங் ஆர்டரில் எலக்ட்ரானை ஃபில் பண்ணுவோம் அடுத்து எவாலுவேட் யுவர் செல் ஃபோன் கொடுத்துருக்காங்க இதன்படி இன்றைக்கு சொல்லியிருக்காங்கன்னா வாட் இஸ் த பேசிக் டிஃப்ரென்ஸ் இன் அப்ரோச் பிட்வீன் மென்டலி பீரியாடிக் டேபிள் அண்ட் மாடர்ன் பீரியாடிக் டேபிள் ஸோ ரெண்டுத்துக்கு என்ன சார் டிஃப்ரெண்ட் அப்ரோச் இருக்குது அப்படின்னு சொன்னால் மென்டலி பொறுத்த வரைக்கும் அட்டாமிக் வெயிட்டை பேஸ் பண்ணி சொன்னார் மாடர்ன் பீரியாடிக் டேபிள் பொறுத்த வரைக்கும் அட்டாமிக் நம்பரை பேஸ் பண்ணி சொல்லியிருக்கு ஸோ இந்த இதுதான் வந்து டிஃப்ரெண்ட்டாக நம்ம கன்சிடர் பண்ணுறோம் Thank you. See you next class.